பேசுகிறேன் இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் வந்து இப்போ ரீசெண்டாக சென்னை போயிருந்தேன் ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா சென்னையில் பாரீஸில் நான் கொஞ்சம் கிராஃப்ட் திங்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் அதை தான் உங்ககிட்ட இன்றைக்கி காமிக்க போகிறேன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் வந்து நாங்கள் இப்போ நாமக்கல்லில் இருக்கோம் ஸோ இங்கே இருக்க கடைகள் கடைகள்லையும் நான் கொஞ்சம் கிராஃப்ட் திங்ஸ்லாம் வாங்கியிருந்தேன் ஸோ அது எல்லாத்தையும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்கள் போகலாம் ஓகே ஸோ இப்போ வாங்க நம்மக்கிட்ட நல்லா இருக்குங்கிறத பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கலர் பேப்பர்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் எங்கிட்ட இருந்த கலர் பேப்பர்ஸ் அந்த ப பண்டல் வந்து தீர்ந்துருச்சு ஸோ அதனால் நான் மறுபடியும் வாங்கிட்டேன் இது பார்த்தீங்கன்னா ஏ ஃபோர் கலர் பேப்பர் தான் கிராஃப்ட்டுக்கெலாம் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ஷீட்ஸ் இருக்கும் ஒவ்வொன்றுமே பார்த்திங்கன்னா அதாவது ஒவ்வொரு நிறைய ஒரு பத்து கிட்ட கொடுத்துருப்பாங்க அந்த பத்து கலர்லேயுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பத்து பத்து ஷீட் வந்து இருக்கும் ஓகே ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ரீனு பிங்க்கு ஆரஞ்சு அந்த மாதிரி நிறைய கலர்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க கிராஃப்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று இது தான் கலர் பேப்பர் ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி ப்ரைஸ் இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி நிறைய வாங்குறீங்க கிராஃப்டில் இன்ட்ரெஸ்ட்னால் நீங்கள் ஹோல்சேல் கடை மாதிரி போய்க்கலாம் ஸோ அங்கே ப்ரைஸ் ரொம்ப ரீசனபுளாக இருக்கும் நார்மல் கடையோட அடுத்தது என்ன வாங்கிட்டு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷீட்டு ஃபோம் ஷீட் பார்த்திங்கன்னா நான் ஒவ்வொரு தாட்டியும் கடையில் வந்து தனித்தனியாக வேணுங்கிற கலர் மட்டும்தான் வாங்கிட்டு இருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் சரி எல்லாமே சேர்த்து வாங்கிடலான்னு சொல்லிட்டு ஒரு பேக்கெட்டாக அங்கே வாங்கிட்டேன் ஸோ ஷீட்டுக்கும் ஏ ஃபோர் ஷீட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா ஏ ஷீட் பார்த்திங்கன்னா நார்மல் பேப்பர் ஆட்டம் இருக்கும் ஷீட் நல்லா கொஞ்சம் திக்காக சாஃப்டாக இருக்கும் ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நான் ஒரு டுவெல் கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே ஃபோம் ஷீட்ஸ் வந்து வாங்கிட்டு வந்துருந்தோம் ஓகே ஸோ அடுத்தது நம்ம என்ன வாங்கிட்டு வந்திருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளிட்ரு ஃபோம் ஷீட் தான் வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம வாங்கிட்டு வந்துருந்தது அதே ஷீட் மாதிரி தான் க்ளிட்ரு ஃபோம் ஷீட்டும் பார்த்திங்கன்னா நான் வந்து வேணுங்கிறது மட்டும் இருந்தேன் சரி அங்கே பார்த்தோன்னே எல்லாமே எதோ எது ஒரு பண்ண ஒரு பேக்காக வாங்கிடலான்னு சொல்லிவிட்டு வாங்கிட்டேன் ஸோ கிளிட்ரு ஃபோம் ஷீட்டுக்கும் ஷீட்டுக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோ கிளிட் ஃபோம் ஷீட் பார்த்தீங்கன்னா நார்மல் ஷீட் மேலே கிளிட்ரஸ் இருக்கும் அதுதான் ஃபோம் ஷீட் ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா டுவெல் கலர்ஸ் இருக்கும் அண்ட் இந்த இது பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு பிளாக்கு பர்பிள் இதெல்லாமே ஒரு சில கலர்ஸில் நமக்கு கிடைக்காத கலர்ஸ் மாதிரி இருந்துச்சு மல்டி கலர்ஸ் கோல்டு சில்வர் பிங்க் லைட் பிங்க் ப்ளூ அந்த மாதிரி நிறைய கலர்ஸுமே வந்து இதில் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் டேப்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துருந்தேன் பார்த்தீா டபுள் சைட் டேப் வந்து ரெண்டு வாங்கிட்டு வந்துருந்தேன் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய ரோலு இதில் பா கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டேன் இன் இது வந்து சின்ன ரோலு ஸோ ரெண்டு ரோல் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்திருந்தேன் இது இன்னும் யூ ஓப்பன் பண்ணாமல் இருக்குது நான் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த பெரிய டேப் ஒன்று வாங்கியிருந்தேன் என்கிட்ட இந்த டபுள் சைட் டேப் மாதிரியே சின்ன டேப் தான் இருந்துச்சு ஸோ அதனால் இந்த பெரிய டேப் ஒன்று வாங்கிட்டேன் ஓகே அந்த டேப்புமே பார்த்திங்கன்னா லென்த்தும் பெருசாக இருக்கும் ரோலும் சின்ன டேப்போடையே பெருசாகவே இருக்கும் ஸோ இது ஒன்று வாங்கிட்டேன் ஓகே ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டேப் தான் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் டபுள் சைட் டேப் டபுள் சைட் டேப்பே தான் ஆனால் நம்மளுக்கு வந்து அந்த டபுள் சைட் டேப் ஒட்டின மாதிரியே இருக்காது இதிலலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கிறனால நம்மளுக்கு அந்த ஒரு மாதிரி செவத்தோட ஒட்டி இல்லாமல் தனியாக இருக்கும் பட் இதில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம் கிடையாது ஸோ இது பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் ரேட் ரொம்ப அதிகம் பட் சென்னையில் இது இவ்வளோ பெரிய ரோலே சே சேர்த்தே பாரீஸில் ஒன் தேர்ட்டி ஃபைவ் ருப்பீஸ்க்கு நான் பார்த்தேன் ஸோ அதனால் வாங்கிட்டு வந்துட்டேன் ஓகே இது ஒன்று வாங்கணும் நான் அடுத்து என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா க்ளூஸ் தான் வாங்கியிருக்கேன் எனக்கு யூஸ்வலாக ஹார்ட் க்ளூ யூஸ் பண்ணுறது பெருசாக பிடிக்காது ஸோ அதனால் நான் அதுக்கு ஆப்ஷனலாக ஃபெவிபாண்ட் ஆல்ஃபிக்ஸ் அந்த மாதிரி வாங்கிக்குவேன் ஃபெவிபாண்ட் அண்ட் ஆல்ஃபிக்ஸ் இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஹார்ட் க்ளூ அளவுக்கே நம்மளுக்கு ஒர்க் ஆகும் கார்ட்போர்ட்லாம் ஓட்டுறதுக்கு ஃபெவிகால் பார்த்திங்கன்னா நார்மல் பேப்பர் கிராஃப்ட் செய்கிறோன்னா அதுக்கெல்லாம் நம்ம ஃபெவிபாண்ட் யூஸ் இருக்க முடியாதுல்ல ஸோ அதுக்காக நம்ம ஃபெவிகாலும் ரெண்டு வாங்கியாச்சு ஃபெவிபோன் பார்த்திங்கன்னா நம்ம பாரீஸில் தான் வாங்கினது ஆனால் ஃபெவிலெக்ஸ் மட்டும் இங்கே இருக்கிற ஷாப்லேயே வந்து நாங்கள் வாங்கியாச்சு ஓகேயா அடுத்தது நான் என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு கே பார்த்தீங்கன்னா நான் வாங்கியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெயிண்ட் பேலர் தான் என்கிட்ட வந்து பெயிண்ட் பேலட் இல்லை ஸோ அதுக்கு பதிலாக நான் டீ கப் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் சரி சொல்லிவிட்டு வாங்கியாச்சு இது பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ் டைப்பில் இருக்கிற ஒரு பெயிண்ட் பேலட் தான் ஓகே ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து பெயிண்ட்ஸ் வச்சுருக்கோம் பெயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த போஸ்டர் கலர் கேம்லேருந்து வச்சுருந்தேன் அது அதில் ஒரு சில கலர் தீண்ட வாட்டி ஃபேப்ரிக் அக்கர்லிக் வாங்கியிருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு மூணு கலர் தான் இருக்குது அதனால் இப்போ இப்போ வந்து புது பெயிண்ட் வந்து வாங்கியிருக்கோம் இதுமே பாத்தீங்கன்னா ஃபேப்ரிக் இருந்து அக்கர்லிக் பெயிண்ட் தான் என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மெட்டாலிக் கலர்ஸ் தான் வாங்கியிருக்கேன் எனக்கு வந்து ரொம்ப நாளாக மெட்டாலிக் கலர்ஸ் வாங்கணுங்கிறது ஆசை ஸோ வாங்கிட்டேன் அங்கே பார்த்தோன்னே இது வந்து ஃபோர் கலர்ஸ் இருக்கிற ஃபேப்ரிக் உடைய மெட்டாலிக் கலர் தான் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கோல்டு இருக்கும் அதுக்கப்புறமா இந்த ரெட்டு வித் இந்த மாதிரி ரெட் தீமில் ஒன்று இருக்கும் ஸோ இது மாதிரி எப்படி சொல்கிறது இது ஒரு வால் ஃபினிஷிங் அந்த மாதிரி தரத்துக்காக இது ஒன்று அதுக்கப்புறமா சில்வர் கலர் இது நாலு மெட்டாலிக் கலர்ஸும் இருக்குது அப்புறம் பாத்தீங்கன்னா இது என்னன்னு பாத்தீங்கன்னா வாட்டர் கலர்ஸ் தான் ஸோ இது என்கிட்ட இருக்கு இதை வந்து நம்ம கொஞ்சம் ஒரு ட்ராப் விட்டுட்டு வாட்டரோட லைட்டாக மிக்ஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணலாம் நல்லாவே இருக்கும் ஸோ அதை வந்து இந்த மாதிரி ஒரு கவரில் போட்டு பின் பண்ணி வச்சுருக்கேன் ஓகே ஸோ அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து பெயிண்ட் ப்ரெஷ்ஷஸ் தான் ஸோ இது வந்து ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ஷேப்பில் இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தின் ப்ரெஷ்ஷு இதெல்லாம் ரொம்ப பெருசு அந்த மாதிரி ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு சைஸ் வாரியாக வந்து பெயிண்ட் ப்ரஷஸ் வச்சுருக்கேன் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு பல்காகவே வந்து நாங்கள் வாங்கிட்டோம் அதுக்கப்புறமா நான் பார்த்தீங்கன்னா இந்த டேப்ஸ் வந்து வாங்கினேன் இது பார்த்தீங்கன்னா டெக்ரேஷன் டேப்ஸு இது தனித்தனியாக நான் வந்து கடையில் வாங்கிட்டு இருந்தேன் சரி க்ரீட்டிங்லாம் செய்கிறதுக்காக சரி அதுக்கப்புறம் அங்கே பார்த்தோன்னே இது வந்து எல்லா ஷேட்லேயுமே கிட்டத்தட்ட டேப்ஸ் இருந்துச்சு அதனால் சரின்னு சொல்லிட்டு இதே வாங்கிட்டேன் நான் இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு கலரில் அண்ட் ஒவ்வொரு ஷேப்பில் இருந்துச்சு ஹார்ட்டு ஸ்டார் அந்த மாதிரி ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ஷேப்பில் இருந்துச்சு ஸோ அதனால நான் வாங்கிட்டேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கிளாஸ் கலர்ஸ் தான் இது வந்து பார்த்திங்கன்னா நான் சேலத்தில் பர்ச்சேஸ் பண்ணேன் இந்த கிளாஸ் கலர்ஸ் பார்த்திங்கன்னா நான் ஒரு தேர்ட்டி ஒரு கிருஷ்ணா கிளாஸ் பெயிண்ட் வாங்கினேன் அதாவது அந்த கிளாஸ் போர்டு கிருஷ்ணா வச்சு ஒன்று வாங்கினேன் அழகாவும் பெயிண்ட் பண்ணியிருந்தேன் ஸோ அதுக்காக வாங்கினது அது இன்னும் நான் வச்சுருக்கேன் ஸோ இதில் நம்ம ட்ரான்ஸ்பரண்ட் கிளாஸ் வச்சு ஏதோ ஒரு கிராஃப்ட் பண்ணலாம் இருக்கிற ப கலர்ஸ் வச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த த்ரீ டி அவுட்லைனர் வந்து இருக்குது என்கிட்ட ஸோ இது வந்து மேக்ஸிமம் என்கிட்ட எல்லா கலர்லேயுமே நான் வந்து வச்சிருக்கேன் இது வந்து அந்த ட்ரெஸ்ஸு அதாவது டெக்கரேஷன்க்குலாம் யூஸ் பண்ணுவாங்க இது ஸோ இது வந்து நம்ம க்ரீட்டிங்ஸ்க்குலாம் குட்டி குட்டி டாட்ஸ் மாதிரி வச்சா அழகாக இருக்கும் ஸோ அதனால் இதுவுமே வந்து நான் வச்சுருக்கேன் இதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கவரில் பின் பண்ணி ரெண்டு பேக்கெட்டாக வந்து நான் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஃபெதர்ஸு இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு க்ரீட்டிங் மாதிரி செய்கிறோன்னா அப்போல்லாம் வந்து இதை வந்து இது பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரே கலரில் தான் அங்கே இருந்துச்சுன்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்கியாச்சு அதுக்கப்புறம் அவங்க காமிச்சாங்க எல்லா கலருமே இருக்குதுன்ட்டு சரி எல்லா கலர்லையுமே கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு எல்லா கலருமே சேர்த்து வாங்கிட்டோம் ஸோ இந்த ஃபெதர்ஸ் வந்து எங்களுக்கு பார்த்தோன்னே பிடிச்சிருச்சி அதனால நம்ம ஒரு கிராஃப்ட்க்கு யூஸ் பண்ணிக்கலாமேன்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேம்பூ ஸ்டிக் அண்ட் ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் இது ரெண்டு தான் வாங்கினோம் பேம்பு ஸ்டிக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு டென் ஸ்டிக்ஸ் மட்டும் வாங்கியிருக்கேன் ஐஸ்கிரீம் ஸ்டிக் ஒரு ஒரு ரோல் அந்த மாதிரி வாங்கியிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே நம்மக்கிட்ட ஏற்கனவே இருந்தது தான் இது பார்த்திங்கன்னா டெக்கரேட்டிவ் கட்டர்ஸ் சிசர்ஸ் மாதிரி தான் இருக்கும் அதாவது இந்த இந்த மாதிரி இருக்கும் நம்ம கட் பண்ணும் போது அது கரெக்டாக அந்த ஷேப்புக்கே நம்மளுக்கு வந்து வந்துடும் நார்மல் சிசர்ஸோடு இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ அதனால் இது வந்து இங்கே நான் வா வாங்கி வச்சுருந்த முன்னவே அதுக்கப்புறமா இது பார்த்தீங்கன்னா கார்ட்போர்ட் கட்டர்ஸ் நிறைய நம்மளுக்கு தேவைப்படும் நீங்கள் ஒரு கிராஃப்ட் லவ்வராக இருந்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் அந்த கார்ட்போர்ட்லலாம் கிராஃப்ட் செய்வீங்க அதுக்கெலாம் சிசர்ஸ் நம்மளால ரொம்ப கஷ்டமாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாகவும் வராது ஸோ அதுக்கெலாம் நம்ம கார்ட்போர்ட் கட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம்ல ஸோ அதுவும் நான் ஒன்று வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா இது வந்து இப்போ வாங்கினது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரீசெண்டாக ஒரு ரோட் சேஃப்டி ப்ராஜெக்ட் வந்து பண்ணியிருப்போம் அதில் இதே மாதிரி வேறு ஒரு போர்டு யூஸ் பண்ணியிருப்போம் சரி பார்த்தோன்னே இதில் நம்ம வேற ஏதாவது ஒரு கிராஃப்ட் செய்யலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு இதையும் நாங்கள் ஒன்று ஒன் ஒன்று வாங்கியிருக்கோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வந்து கார்ட்போர்ட் ஷீட் அப்படின்னு கேட்டாலே கடையிலே கட் பண்ணி வச்சுருப்பாங்க நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இது வந்து மேக்ஸிமம் எல்லா ஒரு கிராஃப்ட் கடையிலுமே வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அவ்வளோதான் என்னுடைய கிராஃப்ட் திங்ஸ் நான் புது ஓகே ஸோ என்னுடைய கிராஃப்ட் திங்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து கிராஃப்ட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி இனிமேல் நம்ம வீடியோஸில் நிறைய நம்ம இந்த மெட்டீரியல்ஸ் வச்செல்லாம் கிராஃப்ட் போடலாம் அண்ட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் あ <music>